Okay, good morning to all. Now we are going to see history 2 remaining topics. The first one topic, emergence of Mussolini. Emergence of Mussolini means, emergence means elchi. Appa Mussolini udaya elchi. I think already we saw this topic, so just I revise this topic. In the elections held November 1919, in the aftermath of the Treaty of Versailles, Italian socialists proclaiming that they were following Polism, communism in Soviet Russia, won about a third of the seats. Rather, in 1919, Treaty of Versailles mudinjadhukku pinnadi, after the Treaty of Versailles, one election was held. That time the Soviet communism, the following that Italian socialist, அதாவது இத்தாலிய socialist வந்து எதை பின்பற்றுவதா தங்களை அறிவிச்சாங்க அப்படின்னா, இந்த போல்ஸ்விசம் அப்படிங்கிறத பின்பற்றுவதா அறிவிச்சுட்டு, தே ஒன் அபவுட் த தேர்ட் ஆஃப் த சீட். அப்ப அதுல எத்தனை இடத்த அவங்க பெற்றாங்க அப்படின்னா, மூன்றுல ஒரு பங்கு வந்து அந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. தென் Mussolini, son of a blacksmith and unqualified as an elementary school master. அதாவது இந்த முசோலினி வந்து யாரு அப்படின்னா, ஒரு இரும்பு வேலை செய்ய தகுதி பெற்றவராக இருந்தவருடைய ஒரு மகன் தான் யார் இந்த முசோலினி. He is an elementary school master means, எனவே அவர் ஒரு தொடக்க பள்ளியினுடைய ஆசிரியராக இருப்பதற்கு தகுதி பெற்றவர். In the end, became a journalist with socialist views. இவர் வந்து ஒரு பத்திரிகையாளராகவும், பத்திரிகையாளர் அந்த சமூக சிந்தனையாளராகவும் இவர் காணப்பட்டார். தென் a forceful speaker, ஆற்றல் மிக்க பேச்சாளர். Mussolini began to support the use of violence and broke with the socialist when they opposed Italy entering into the war. அப்ப முசோலினி வந்து என்ன பண்ணாங்க, இந்த போர்ல நுழையிறதுக்கு முன்னாடி இந்த போர்ல போய் கலந்து கொள்வதற்கு எதிராக எதை கொண்டாரு, சோசியலிஸ்ட் வந்து அந்த இதுல பிரிவதற்கும் இந்த போர்ல கலந்து கொள்வதற்கும் வன்முறையை கைப்பற்றுவதற்கும் இவர் வந்து என்ன பண்ணாரு, பிகேன் டு சப்போர்ட். இவர் வந்து ஒரு ஆதரவா இதுல தொடங்குறாரு. வென் த ஃபாசிஸ்ட் பார்ட்டி வாஸ் ஃபவுண்டட் In 1919, Mussolini immediately joined it. Then, as fascist stood for authority, authority means power, அதிகாரம் முழுவதும் வந்துருச்சு. எப்போ அந்த முசோலினி வந்து ஃபேசிஸ்ட் கட்சியை தொடங்கினாங்களோ, தொடங்கின உடனே இவர் போய் என்ன பண்ணிட்டாரு, அந்த முசோலினி கட்சியை தொடங்கின உடனே இவர் போய் அதில் ஜாயின் பண்ணிட்டாரு. As fascist stood for authority, அப்போ அவருடைய அதிகாரம் முழுவதும் அவருக்கு வந்துருச்சு. Then, you know, strength, palm and discipline, support came from industrialists, nationalists, ex-soldiers, அப்படினா முன்னாடில ராணுவத்தினருடைய ஆதரவு. Then, middle classes, நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க. And discontent youth. Discontent youth means என்ன அப்படின்னா, மன நிறைவேற்ற இளைஞர்கள், இவங்களுடைய ஆதரவு எல்லாமே இவருக்கு கிடைச்சது. The fascists resorted to violence freely. அதனால என்ன ஆயிட்டாங்க, இந்த பாசிசம் அப்படிங்கிறது சுதந்திரமாக வன்முறையை என்ன பண்ணிட்டாங்க, ரிசோர்ட் கையாண்டாங்க. In October 1922, in the context of a long ministerial crisis, அதாவது 1922ல ஒரு நீண்ட சிக்கலின் போது, முசோலினி ஆர்கனைஸ்ட் த ஃபேசிஸ்ட் மார்ச். அப்ப முசோலினி வந்து ஒருங்கிணைக்கிறாரு, ஆர்கனைஸ்ட் அதை வழி நடத்துறாரு, எதை, ஃபேசிஸ்ட் மார்ச் ஆன் ரோம். ரோமாபுரியை நோக்கி என்ன பண்றாங்க, பயணம் போறாங்க. தென் இம்ப்ரெஸ்ட் பை த ஷோ ஆஃப் ஃபோர்ஸ், த கிங் இன்வைட்டட் முசோலினி டு ஃபார்ம் அ கவர்மெண்ட். அப்ப இம்ப்ரெஸ்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, வியந்து போறாரு யாரு, இந்த முசோலினுடைய ஷோ ஆஃப் ஃபோர்ஸ், முசோலினுடைய வலிமையை கண்டு அந்த நாள் அப்பையில இருக்க ரோம்ல இருக்கக்கூடிய அரசர் வந்து என்ன பண்றாரு, வியந்து போறாரு. வியந்து போயிட்டு என்ன பண்றாரு, இன்வைட்டட் முசோலினி, முசோலினி அழைக்கிறாரு எதற்கு, டு ஃபார்ம் அ கவர்மெண்ட். அப்ப த கிங் இன்வைட்டட் முசோலினி டு ஃபார்ம் அ கவர்மெண்ட், நீ வந்து ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து என்ன பண்றாரு, முசோலினிய இன்வைட் பண்றாரு. தென் த இனபிலிட்டி ஆஃப் த டெமோக்ராட்டிக் பார்ட்டி லீடர்ஸ் டு கம்பைன் அண்ட் ஆக்ட் வித் ரிசல்யூஷன் ரெசல்யூட்டட் முசோலினி ட்ரம்ப்.
அப்ப இந்த முசோலினி அழிஞ்ச உடனே இவருடைய ஒரு அசைக்க முடியாத தன்மை நேச்சர் இனாபிலிட்டி மீன்ஸ் என்ன அப்படின்னா நேச்சர் தன்மை இந்த தன்மையெல்லாம் பார்த்து இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிற ஒரு இணைக்க முடியாத தன்மையும் ரிசலேஷன் ஃபெசிலிட்டேட் அப்படின்னா எனது தீர்மானங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த முசோலினி அப்படிங்கிற ஒரு வெற்றிக்கான ஒரு காரணமாக காணப்பட்டது. தென் ஃபாசிஸ்ட் அண்டர் முசோலினி, அதாவது பாசிசம் அந்த பாசிச கட்சி முசோலினியின் கீழ் இந்த பாசிச கட்சி எப்படி செயல்படுது, முசோலினியின் கீழ் இந்த பாசிஸ்டுகள். தென் In the 1924 elections after intimidation of the electors, 65% of the votes were cast for the fascist. In the intimidation means enna appadina threat or achuruthal appingiradhu. The 1924 la nadandha andha thergalude or achuruthalukku pinnadi 65% vote vandu fascist kachiki kedachathu, fascist kachiki kedachathu. Then Marty Otey, a socialist leader who questioned the fairness of the elections, was murdered. அப்ப இந்த சோசியலிஸ்ட் லீடர், சோசியலிஸ்ட் தலைவர் யாரா இருந்தார் அப்படின்னா இந்த மார்டி ஓட்டி அப்படிங்கிறாரு. அப்ப அவர் அந்த தேர்தலில் வந்து என்ன ஆயிட்டார் அப்படின்னா, ஹூ கொஸ்டின் த ஃபயர்னஸ், அந்த தேர்தலினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர் செயல்படலை அப்படிங்கிறதுனால அவர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, மார்டர்ட், கொலை பண்ணிட்டாங்க. தென் த ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் பாய்காட் த பார்லிமெண்ட் இன் ப்ரொட்டஸ்ட். அதனால ஆப்போசிஷன் எதிர்கட்சிகள் வந்து என்ன பண்றாங்க, இதை பாராளுமன்றத்தை வந்து புறக்கணிக்கிறாங்க. பாய்காட் மீன்ஸ் என்ன அப்படின்னா புறக்கணித்தல். தென் முசோலினி ரியாக்டட் பை பேனிங் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அண்ட் சென்சோரிங் த பிரஸ். அப்ப இந்த முசோலினி ரியாக்டட்னா அவருடைய செயல்பாடு என்ன அப்படின்னா பேனிங் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அந்த எதிர்கட்சி அப்படிங்கிறத தடை செய்யறாரு. தென் த பிரஸ் பத்திரிகை அப்படிங்கிறத சென்சோரிங், சென்சோரிங் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஆட்டோனாமி, அதாவது தன்னாட்சி படுத்துதல், தனிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தனிமையாக்குறாரு. தென் ஆப்போசிஷன் லீடர்ஸ் வேர் கில்ட் ஆர் இம்ப்ரிசன்ட், இப்ப கொலை செய்யப்படுறாங்க. கில்டு மீன்ஸ் கொலை செய்யப்படுறாங்க, இம்ப்ரிசன் மீன்ஸ் ஜெயில் அடைக்கப்படுறாங்க. தென் அசுமிங் த டைட்டில் ஆஃப் செகண்ட் டியூஸ் இன் 1926 he became a dictator with power to legislate. அப்ப அசுமிங் த டைட்டில், அவரு யாரு, முசோலினி. முசோலினி வந்து அடுத்து ஒரு பட்டத்தை சூட்டிக்கிறாரு, என்ன அப்படின்னா செகண்ட் டியூஸ், இரண்டாம் டியூஸ் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அவரு சூட்டிக்கிறாரு. எப்ப இன் 1926 தென் சூட்டினதுக்கு பிறகு he became a dictator with power to legislate. சட்டமன்றத்தில் வந்து என்னது, டிக்டேட்டர் மீன்ஸ் சர்வாதிகார ஆட்சி அவரு கொண்டு வர்றாரு. Then he passed a law forbidding strikes and lockouts. அப்ப இங்க என்ன வருது, வேலை நிறுத்தம், forbidding means வேலை நிறுத்த போராட்டம் ஏற்படுத்துறாங்க, அண்ட் லாக்அவுட்ஸ், நிறுவனங்கள் எல்லாம் மூடப்படுறாங்க. Then unions and employers were organized into corporations. அப்ப சங்கங்கள், பணியாளர்கள் இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆர்கனைஸ்டு இன்டு கார்பரேஷன்ஸ். அப்ப தொழிற்சாலைகள் இது எல்லாமே வந்து உருவாக்கப்பட்டது. In 1938 parliament was abolished. In 1938 parliament was abolished and was replaced by a body representing the fascist party and the corporations. Appa parliament in 1938 la parliament was abolished, olikkapadranga, then replaced by a body representing fascist party. Appa fascist kachi pradhinidhigalnala oru amaippa vandu uruvaakranga. This new arrangement bolstered Mussolini's dictatorial control of the economy as well as enabling him to wield enormous powers as head of the administration and the armed forces. This new arrangement, the pudhiya amaippa uruvaakkanadhukku piragu Mussolini's dictatorial avarudaiya சர்வாதிகார கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்கு வந்து போல்ஸ்டர் மீன் துணை நிற்குது. இதுல ஆஃப் த எக்கனாமி, பொருளாதாரத்துக்கு துணை செஞ்சது. அஸ் வெல் அஸ் எனபிளிங் ஹிம் டு வீல் எனார்மஸ் பவர்ஸ் அஸ் ஹெட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன். அது மட்டும் இல்லாம பல அதிகாரங்கள் அப்படிங்கறதும் அவருக்கு கிடைச்சது. என்னென்ன, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆர்ம்டு போர்சஸ், நிர்வாக பொறுப்புகள் அண்ட் ஆர்ம்டு போர்சஸ் மீன்ஸ் ராணுவ அதிகாரங்கள்.
இதெல்லாமே அவருக்கு தலைவர் ஆயிட்டாரு then Mussolini is packed with pope அடுத்து then Mussolini is packed with pope அதாவது முசோலினியுடைய முசோலினியே போப்போட ஒப்பந்தம் செய்றாரு packed means என்ன அப்படினா ஒப்பந்தம் in order to give respectability to the fascist party Mussolini won over the Roman Catholic Church by recognizing the Vatican City as an independent state appa in order to give respectability to the fascist party the fascist kachinudaya fascist kachi abingirathu in order to give respectability abine or mariyadhaiye peruvadoda or poruppukala peruvadhu mattumallama avanga enna pannirukanga by recognizing the vatican city in the vatican nagaram vandu or sudhandra arasa kaanapettadhu appa and the vatican nagaratha poi enna pannanga abina then Mussolini is won over the roman catholic church அப்ப இந்த முசோலினி போய் என்ன பண்றாரு அப்படினா சுதந்திர அரசாக அங்கீகரிப்பது மட்டும் இல்லாம அந்த வத்திக்கன் நகரத்தை ஒரு கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஆதரவையும் பெறுவதில் முசோலினி வெற்றி பெற்றாரு இன் ரிட்டர்ன் அதுக்கு பதிலாக ஏன்னா வத்திக்கன் நகரத்தை போய் அவர் ஒரு ஆதரவு பெறாரு வத்திக்கன் நகர்ல இந்த இடத்துல சர்ச் மீன்ஸ் என்ன அப்படின்னா சர்ச் மீன்ஸ் ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு திருச்சபை அப்படிங்கறதான் சர்ச் ஓகேயா then in return the church அதுக்கு திருச்சபை உங்களுக்கு கைமாற ஏனா வத்திக்கன் நகரத்தினுடைய ஆதரவு அவர் பெற்று பெற்றாரு அதுக்கு கைமாறாக in return the church recognized the kingdom of italy அதுக்கு இத்தாலிய பேரரசு வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க நிர்வகிக்கறாங்க கத்தோலிக் then the roman catholic faith was made the religion of italy and compulsory religious teaching in school was ordered அப்ப அந்த ரோமன் கேத்தலிக் வந்து என்னது ஒரு இத்தாலிய மதமாக அங்கீகரிக்கப்பட்டது பள்ளிகள்லயும் கம்பல்சரி என்னது ரிலீஜியஸ் டீச்சிங் அதாவது இந்த இத்தாலிய மதத்தை போதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கட்டளைப்படுத்தப்படுறாங்க தென் த லேட்டரன் ட்ரீட்டி இன்கார்பரேட்டிங் த செட் ப்ரொவிஷன்ஸ் வாஸ் சைன்ட் இன் 1929 அப்ப அந்த லேட்டரன் ட்ரீட்டி இந்த லேட்டரன் உடன்படிக்கை அப்படிங்கிறது செட் ப்ரொவிஷன்ஸ் இந்த எல்லா சரத்துக்களுமே வந்து எல்லா கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது வாஸ் சைன்ட் சைன் பண்றாங்க எப்ப 1929 தென் இத்தாலி டூரிங் த கிரேட் டிப்ரெஷன் பெருமந்தத்தின் போது இத்தாலி இத்தாலி வந்து எப்படி இருந்துச்சு அப்ப பெருமந்தம் ஏற்படும் பொழுது இத்தாலியில என்ன நிலைமையில இருந்தாங்க டூரிங் தி இயர்ஸ் ஆஃப் த கிரேட் டிப்ரெஷன் த மச் பப்ளிஷ்டு பப்ளிக் ஒர்க்ஸ் ஆர் பில்டிங் நியூ பிரிட்ஜஸ் ரோட்ஸ் அண்ட் கேனல்ஸ் hospitals and schools did not provide solution to the unemployment problem appa during the years of great depression the perumandathin bodhu the public was podu velaigal abingiradha veliyiranga published pannanga ena makkalude velai vaippa theerkalam abinda anala enna aichu did not provide solution anala adukku vandu enna velaiyila prachnikana theerukana mudiyala so in 1935 Mussolini invaded Ethiopia This was useful to divert attention of the people away from the economic troubles. அப்ப பொருளாதார பிரச்சனையில இருந்து மக்களை அட்டென்ஷன் திசை திருப்புறதுக்காக முசோலினி என்ன பண்ணாரு? He was invaded in Ethiopia. எங்க படையெடுத்தாரு? எத்தியோப்பியாவுல படையெடுத்தாரு. Then next one, Germany in the post war. Okay. Then Germany in the post war முதல் உலக போருக்கு பின் ஜெர்மனி from 1918 to 1993 Germany was a republic republic means குடியரசு நாடா இருந்துச்சு the factors which had to the eventual triumph of fascism in Germany were many அதாவது அது வந்து ஒரு குடியரசு நாடா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஜெர்மனிக்கு வந்து பல என்னது பல fascism the fascism fascism வந்து வெற்றி பெற்றதற்கான காரணிகள் அப்படிங்கிறது பல இருக்குது then between 1871 and 1914 Germany had risen to dizzy heights of economic dizzy heights means என்ன அப்படினா என்ன சொல்வாங்க ஒரு தலை சுற்றக்கூடிய ஒரு அளவுக்கு dizzy heightsனா ஒரு பெரிய அளவுக்கு அப்படிங்கிறது வளர்ச்சி அடைந்தது எதுல economic political and cultural அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு சாதனைகளை அச்சீவ்மெண்ட் சொல்லும் இல்லையா அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ்
ஜெர்மனிஸ் யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்கள் ஜெர்மனியினுடைய பல்கலைக்கழகங்கள் அதனுடைய சயின்ஸ் philosophy and music were known all over the world. உலகம் முழுவதும் அறியப்பட்டது. Then Germany had surpassed even Britain and the US in several fields of industrial production. அது மட்டும் இல்லாம Germany had surpassed means என்னது சிறந்து விளங்கியது எதை the Britain and USA இங்கிலாந்தை காட்டிலும் அமெரிக்காவை காட்டிலும் தொழில்நுட்ப உற்பத்தி பல துறைகள்ல அது சிறந்து விளங்கியது. Then Germany's defeat and humiliation at the end of World War I caused a deep shock to the German people. Germany's defeat அதுக்கடுத்து என்னாச்சு ஜெர்மனியுடைய தோல்வியும் தென் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் முதல் உலக போர்ல அவங்கப்பட்ட ஹியூமிலியேஷன் மீன்ஸ் என்ன அவமானம் அவங்கப்பட்ட அவமானமும் என்ன ஆயிடுச்சு ஒரு நாச்சுப்பற்று அப்படிங்கிற ஒரு ஜெர்மனி மக்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு ஒரு ஷாக் ஒரு அதிர்ச்சியை டீப் ஷாக் டு த எண்ட் ஆஃப் ஜெர்மன் பீப்புள் ஜெர்மனி மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திடுச்சு தென் த கிரேட் டிப்ரெஷன் ஃபர்தர் டிபெண்ட் த frustration and prompted them to turn against the republican government அதுக்கடுத்து இந்த பொருளாதார பெருமந்தம் அப்படிங்கிறது மேலே என்னாச்சு frustration means என்ன அப்படின்னா ஒரு ஏமாற்றத்தை டிபெண்டன் அதிகமாக்கியது அது மட்டும் இல்லாம them to turn against the republican government ஒரு குடியரசு அரசுக்கு எதிராக மக்களையே திருப்பிவிட்டது then evolution of german fascism அதாவது ஜெர்மன்ல பாசிசத்தினுடைய தோற்றம் தென் தி ஒரிஜின் ஆஃப் ஜெர்மன் பாசிசம் கோஸ் பேக் டு 1919 when a group of 7 men meet in Munich and founded the National Socialist German Workers Party abbreviated as Nazi Party அதாவது அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க ஜெர்மனில வந்து ஒரிஜினல் ஃபாசிசம் கோஸ் பேக் டு த ஃபாசிசத்துக்கு பின்னாடி என்ன கொண்டு வந்தாங்க 1919 தொடங்கப்பட்டது அது தொடங்கினதுக்கு பின்னாடி 1919 ஏழு பேர் கொண்ட ஒரு குழுவா சேர்ந்து முனிச் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு சிட்டி முனிச் நகரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தேசிய சோசியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அது சுருக்கமா சொன்ன அப்படின்னா நாசிச கட்சி அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்குனாங்க தென் அதுல ஒரு நபர் ஒன் ஆஃப் தம் வாஸ் அடால்ஃப் ஹிட்லர் அவர் யாரு அதுல ஒருத்தர் தான் யாரு அப்படின்னா அடால்ஃப் ஹிட்லர் அப்ப ஹிட்லர் அப்ப ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஃபாசிசம் ஓகே ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஃபாசிசம் மீன்ஸ் என்னது Mussolini. Then Nazism means the Hitler. Nazism means Hitler. Fascism means Mussolini. Then Hitler. Okay, one of them was Adolf Hitler. During World War I, he served in the Bavarian Army. அப்போ டூரிங் த வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் டூரிங் த வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் மீன்ஸ் என்னது முதல் உலக போர் நடந்துட்டு இருக்கும் போது அவர் எதுல சர்வ்டு மீன்ஸ் பணியாற்றாரு என்ன பவேரியன் ஆர்மி பவேரியன் ராணுவத்தில் அவர் பணியாற்றிட்டு இருந்தாரு தென் ஏ கிஃப்டட் ஸ்பீக்கர் அவர் வந்து ஒரு கொடையாளர் பேச்சினுடைய ஒரு கொடையாளர் ஹீ குட் விப் அப் த பேஷன் ஆஃப் த ஆடியன்ஸ் whip up the passion of the audience என்னது தன்னுடைய பேச்சால மக்களை எல்லாம் கவரக்கூடியவர் மக்களை எல்லாம் தட்டி எழுப்பியது இவருடைய உரை அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு மக்களை எல்லாம் தட்டி எழுப்பியிருச்சு இன் 1923 ஹிட்லர் அட்டெம்ப்டட் டு கேப்சர் பவர் இன் பவேரியா தென் ஹிஸ் பிரிமேச்சர் லான்ச் ஆஃப் த நேஷனல் ரிவால்யூஷன் ஆன் த அவுட்ஸ்கிட்ஸ் ஆஃப் முனிச் லேண்டட் ஹிம் இன் பிரிசன் ஹிட்லர் அட்டெம்ப்டட் டு கேப்சர் பவர் இன் பவேரியா என்ன போறாரு அவர் போய் அட்டெம்ப்டட் போய் போர் எடுத்துட்டு பவேரியாவை போய் கைப்பற்றினாரு கைப்பற்றின பிறகு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஹிஸ் பிரிமேச்சர் லான்ச் மீன்ஸ் என்ன அப்படின்னா அவர் எந்த ஒரு திட்டமிடல முன்கூட்டியே எதையுமே சொல்லாம தென் லான்ச் ஆஃப் த நேஷனல் ரிவால்யூஷன் அப்படின்னா முழு வளர்ச்சி இல்ல தேசிய புரட்சி அப்படிங்கறத இவர்
கொண்டு வந்து உருவாக்குனாரு. அப்படி உருவாக்குனதுனால இவர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த முன்னிச்சு நேரத்துல உருவாக்குனால லேண்டட் இன் பிரசன்ட், இவரை எங்க கொண்டு போய் தள்ளியிருச்சு, ஜெயில கொண்டு போய் தள்ளியிருச்சு. தென் டூரிங் ஹிஸ் டைம் இன் பிரசன், அவர் ஜெயில இருக்கும் பொழுதே ஹீ ரோட் மெயின் காஃப் மை ஸ்ட்ரகிள். மெயின் காஃப் மீன்ஸ் என்ன அப்படின்னா எனது போராட்டம், அதான் மெயின் காஃப் மை ஸ்ட்ரகிள், எனது போராட்டம் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதுறாரு. அண்ட் ஆட்டோபயோகிராபிக்கல் புக் கண்டெய்னிங் இஸ் பொலிட்டிக்கல் ஐடியாஸ், அரசியல் சிந்தனைகளை கொண்டு ஒரு சுய சரிதையாக எழுதப்பட்டதான் அந்த மெயின் காஃப். தென் இன் த பிரசிடென்சியல் எலெக்ஷன் ஆஃப் 1932 த கம்யூனிஸ்ட் பார்ட்டி போல் அபவுட் 60 lakhs ஓட்ஸ். அப்ப 1932 பிரசிடென்சியல் எலெக்ஷன், குடியரசு தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது. அப்ப அந்த குடியரசு தேர்தல் இவர் என்னது 60,000 lakhs வந்து என்ன பண்றாரு, ஓட்டு வந்து இவருக்கு கிடைத்தது. அலாங் கேபிட்டலிஸ்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் டில்டட் டுவர்ட்ஸ் சப்போர்டிங் ஃபாசிசம், ஹிட்லர் எக்ஸ்பிளைட்டட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு யூசர்ப் பவர்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த கேபிட்டலிஸ்ட் மீன்ஸ் என்ன, முதலாளித்துவம், அண்ட் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் மீன்ஸ் சொத்து உரிமையாளர்கள், இவங்க ரெண்டு பேரும் யாரு சப்போர்டிங் ஃபாசிசம், இவருக்கு ஆதரவா செயல்பட்டதுனால ஹிட்லர் எக்ஸ்பிளைட்டட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, யூசர்ப் பவர்ஸ் மீன்ஸ் தவறான வழியில அதிகாரத்தை கைப்பற்றினாரு. தென் த நெக்ஸ்ட் ஒன், நாசி ஸ்டேட் ஆஃப் ஹிட்லர். தென் த நாசி ஸ்டேட் ஆஃப் ஹிட்லர், ரிபப்ளிகன் கவர்மெண்ட் ஃபெல் ஆஸ் த கம்யூனிஸ்ட் ரிஃப்யூஸ்ட் டு கொலாபரேட் வித் த சோசியல் டெமோக்ராட்டிக். த நாசி ஸ்டேட் ஆஃப் ஹிட்லர், அதாவது ஹிட்லர்ல ஹிட்லர் வந்து நாசிச்ச அரசு, ஹிட்லருடைய நாசிச அரசு எப்படி இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ரிபப்ளிகன் கவர்மெண்ட் ஃபெல், அதாவது குடியரசு ஆட்சி அப்படிங்கிறது கலந்துருச்சு. ஆஸ் த கம்யூனிஸ்ட் ரிஃப்யூஸ்ட் டு கொலாபரேட் வித் த சோசியல் டெமோக்ராட்ஸ், சோசியல் டெமோக்ராட்ஸ். அதுக்கு இது கவிழ்ந்த உடனே என்ன ஆயிடுச்சு, கொலாபரேட்ஸ் ஒரு கூட்டணி வைக்கிறதுக்காக அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு கூட்டணி கட்சியை வைக்கிறதுக்கு மறுத்ததுனால ஜெர்மனில என்ன ஆச்சு, ஒரு குடியரசு ஆட்சி கவிழ்ந்து போயிடுச்சு. தென் தேர் அப்பான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பேங்கர்ஸ் அண்ட் ஜங்கர்ஸ் ப்ரிவைல் அப்பான் பிரசிடென்ட் ஒன் ஹிண்டன்பர்க் டு டிசிக்னேட் ஹிட்லர் ஆஸ் த சான்சலர் இன் 1932. அதனால என்ன ஆயிட்டாங்க, பேங்கர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தொழிலாளர்கள், தென் பேங்கர்ஸ் வங்கியாளர்கள், அண்ட் ஜங்கர்ஸ் மீன்ஸ் குடியாட்சி கட்சியினர், இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு குடியரசு தலைவர், ஒரு குடியரசு கட்சி அப்படிங்கறத கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணாங்க, 1933 ஹிட்லரை வந்து ஒரு சான்சலராக பதவியில அமர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசு தலைவர் யாரு, ஹிண்டன்பர்க் அப்படிங்கிறவரை வலியுறுத்துறாங்க. ஓகேயா, த நாசி ஸ்டேட் ஆஃப் ஹிட்லர் நோன் ஆஸ் தேர்ட் ரைஜ். தேர்ட் ரைஜ் மீன்ஸ் என்ன அப்படின்னா மூன்றாவது மூன்றாவது ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஓகேயா, தென் பிராட் அன் எண்ட் டு த பார்லிமெண்டரி டெமோக்ரசி. அப்ப பாராளுமன்ற ஜனநாயக அரசு, பாராளுமன்ற ஜனநாயக அரசு வந்து என்ன செய்யப்பட்டது, இது முடிவுக்கு கொண்டு வந்துருச்சு. தென் ஹிட்லர் ரிப்ளேஸ் த ஃபிளாக் ஆஃப் த வெய்மா ரிபப்ளிக் பை த ஸ்வஸ்டிகா பேனர்ஸ் ஆஃப் நேஷனல் சோசியலிசம். அப்ப ஹிட்லர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, வெய்மார் ரிபப்ளிக், வெய்மர்னா ஒரு வெய்மர் குடியரசு கொடிக்கு பதிலாக ஸ்வஸ்திக் சிங், ஹிட்லர் ரிப்ளேஸ் த ஃபிளாக் ஆஃப் த வெய்மார் ரிபப்ளிக் பை த ஸ்வாஸ்டிகா பேனர்ஸ் ஆஃப் நேஷனல் சோசியலிசம். அப்ப ஹிட்லர் என்ன பண்ணாரு, இந்த வெய்மார் குடியரசு அப்படிங்கிற அந்த கொடிக்கு பதிலாக ஸ்வஸ்திக் அப்படிங்கிற ஒரு குறிக்கப்பட்ட தேசிய சின்னத்தை வந்து என்ன பண்றாரு, அறிமுகம் செஞ்சாரு. தென் ஜெர்மன் வாஸ் கன்வெர்டட் இன்டு எ ஹைலி ஜெனரலைஸ்டு ஸ்டேட். அப்ப ஜெர்மன் வந்து என்ன ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு நாடாக மாற்றப்பட்டது. ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எக்ஸப்ட் த நாசி பார்ட்டி வாஸ் டிக்ளேர்ட் இல்லீகல். அப்ப ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எக்ஸப்ட் நாசி பார்ட்டி வர்
டிக்ளர்ட் இல்லீகல் இல்லீகல்னா என்னது சட்டத்திற்கு புறம்பானவை என்று அறிவிக்கப்படுறாங்க தென் தி ஆர்மி ஆஃப் பிரவுன் ஷட்டர்ட் அண்ட் ஜாக் பூட்டட் ஸ்டோம் ட்ரூப்பர்ஸ் வர் வாஸ் எக்ஸ்பெண்டட் அப்ப தி ஆர்மி ஆஃப் பிரவுன் என்ன பண்றாங்க பழுப்பு நிற சட்டை அணிந்த போர் வீரர்கள் முழங்கால்களுக்கு மேல் வரும் காலணிகள் அணிந்த புயல் படையினர் அப்படின்னு தென் த ஹிட்லர் யூத் வாஸ் கிரியேட்டட் அடுத்து என்ன பண்ணாரு த ஹிட்லர் வந்து இளைஞர் அணியும் உருவாக்குறாரு தென் அண்ட் த லேபர் ஃப்ரண்ட் செட் அப் ட்ரேட் யூனியன்ஸ் வேர் அபலைஸ்ட் அடுத்து என்ன பண்ணாரு லேபர் தொழிலாளர் அமைப்பு சங்கம் அப்படிங்கறத அபலைஸ்ட் Their leaders arrested. Strikes were made illegal. Wages were fixed by the government. And the labor front was used by the Nazis to control industry. Total state's control was extended over the press. The theater, the cinema, radio and over education. இது மொத்தமா திரைப்படமானவே கல்வி எல்லாமே யாருக்கும் கீழ போயிடுச்சு அப்படின்னா இந்த கவர்மெண்ட் பவர் அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருச்சு தென் த நாசி பார்ட்டிஸ் ப்ரோபகண்டா வாஸ் லெட் பை ஜோசப் ஹோயபெல்ஸ் ஹூ மணிப்ளேட்டட் பப்ளிக் ஒப்பீனியன் த்ரூ பிளான்டட் ப்ரோபகண்டா அப்ப என்னாச்சு இந்த நாசி பார்ட்டி அப்படிங்கிறது ப்ரோபகண்டா மீன்ஸ் என்ன அப்படின்னா பிரச்சாரங்களினுடைய தலைவராக யார் இருக்காரு அப்படின்னா ஜோசப் ஹோயபெல்ஸ் அப்படிங்கறது தலைமை ஏற்றாரு தென் த கெஸ்டபோ ஆர் சீக்ரெட் ஸ்டேட் பாலிசி வாஸ் ஃபார்ம் அண்ட் ரன் பை ஹிம்லர் அதாவது த கெஸ்டபோ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு சீக்ரெட் ஸ்டேட் ரகசிய காவல் படை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஹிட்லரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெய் காப்பாளர்களை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா ரன் பை ஹிம்லர் என்பவர் தான் வந்து இதை நிர்வகிச்சாரு ஓகே தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட் வி வில் சி நெக்ஸ்ட் கிளாஸ்